வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இன்று வெள்ளிக்கிழமை நவம்பர் 13 தேதி இந்திய பாகிஸ்தான் எல்லையில் இந்திய பாகிஸ்தான் இராணுவங்களுக்கிடையே திடீரென தொடங்கிய மோதலில் தற்போது இந்திய இராணுவம் பதிலடி கொடுக்க தொடங்கியுள்ளது. தற்போது கிடைக்கப்பட்டுள்ள தகவல்களின்படி பாகிஸ்தான் இராணுவத்தைச் சேர்ந்த குறைந்தபட்சம் 11 பேர் கொல்லப்பட்டனர், 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்திய இராணுவம் தாக்குதல் நடத்திய இலக்குகள் வெடித்து சிதறுவதை பார்க்கும்போது அதில் இருந்தவர்களில் யாருமே எந்தவித சேதமும் இன்றி தப்பியிருக்க வாய்ப்பே இல்லை என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் சொல்கிறார்கள். அந்த தளங்களில் இருந்தவர்களுக்கு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்க வேண்டும் அல்லது படுகாயமடைந்திருக்க வேண்டும். இந்திய இராணுவத்தின் தாக்குதல் நடந்தபோது எத்தனை பேர் அங்கு இருந்தார்கள் என்பதில் தான் இழப்பு எண்ணிக்கை தங்கியுள்ளது. குறைந்தபட்சம் 11 பேர் கொல்லப்பட்டனர் என்பது பாகிஸ்தான் இராணுவத்தினரின் ரேடியோ தொடர்பு உரையாடல்களில் இருந்து பெறப்பட்ட தகவல்கள் என்கின்றார்கள். அதன் அர்த்தம் என்னவென்றால் அவர்களது கைகளில் 11 உடல்கள் கிடைத்துள்ளன. அதுதான் குறைந்தபட்சம் 11 பேர் கொல்லப்பட்டனர் என்று உறுதிப்படுத்தல். இந்திய இராணுவம் பாகிஸ்தான் பகுதியினை நோக்கி நடத்தியது ஆர்ட்டிலரி ஷெல் தாக்குதல்கள். குறிப்பிட்ட ஒரு இலக்கில் 3 ஆர்ட்டிலரி செல்கள் போய் விழுந்தாலே 45,000 சதுர அடி பரப்புள்ள ஒரு கட்டிடம் முழுமையாக சேதமாக்கப்படும். அதில் இருப்பவர்கள் தப்புவது என்றால் அது மிகப்பெரிய அதிசயம் என்ற வகையில் இருக்கும். பாகிஸ்தான் இராணுவத்தின் ஆயுத கிடங்கின் மீதும் ஆர்ட்டிலரி செல்கள் வீழ்ந்து வெடித்துள்ளன. வெடித்த இடம் ஆயுத கிடங்கு என்பதை அதில் எரியும் தீயை வைத்து சொல்லிவிடலாம். வெடிப்பொருட்கள் வெடிப்பதால் ஏற்படும் பல் வெடிப்புகளை தீ எரிந்து கொண்டிருக்கும் போதே பார்க்க முடியும். தவிர கீழே பிரகாசமான சுவாலையுடன் தீயெறிய மேலே வளமைக்கு மாறான அளவில் கரும்புகை காணப்பட்டால் தரையில் வெடிப்பது ஆயுத கிடங்கு என்று சொல்லிவிடலாம். இந்திய இராணுவத்தின் ஆர்ட்டிலரி தாக்குதலில் பாகிஸ்தான் இராணுவ ஆயுத கிடங்கு எப்படி எரிகிறது என்பதை நீங்கள் பார்த்தால் நாம் சொல்வதை புரிந்து கொள்ள முடியும். கொல்லப்பட்ட பாகிஸ்தான் இராணுவத்தினரில் அவர்களது சிறப்பு அதிரடிப்படை SSGயின் கமாண்டோக்களும் உள்ளனர் என்பது ரேடியோ சாதன தகவல் இடைமறைப்பிலிருந்து தெரிய வந்தது. ஆரம்பத்தில் பாகிஸ்தான் இராணுவம் இந்திய எல்லையை நோக்கி மோட்டார் தாக்குதல் நடத்தியதில் இந்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 4 பேர் கொல்லப்பட்டனர். அதில் சிக்கிய 4 பொதுமக்களும் உயிரிழந்துள்ளனர். அதற்கு பதிலடி கொடுக்க இந்திய இராணுவம் நடத்திய தாக்குதலிலேயே பாகிஸ்தான் இராணுவத்திற்கு கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தான் இராணுவம் இன்று வெள்ளிக்கிழமை திடீரென இப்படியொரு தாக்குதலை நடத்தியதின் பின்னணியில் மற்றொரு விஷயம் உள்ளதாக தகவல் உள்ளது. எம்மிடமுள்ள தகவல் உறுதி செய்யப்பட எப்படியும் இந்திய நேரம் நள்ளிரவு அல்லது நாளை அதிகாலை ஆகிவிடலாம். தகவல் உறுதி செய்யப்பட்டவுடன் மற்றொரு காணொளியில் அதை பதிவு செய்வோம்.